ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் துணிவு ரசிகர்கள் கொண்டாட வெற்றி நடை போடுகிறது. வருண், சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல OPSCPS வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் தாண்டி சமூக வலைத்தளத்துல பொது தளத்துல எதிரி மதியமா பேசுறாங்க, வாரிசா அல்ல துணிவா அப்படின்னு. ஆமா, அந்த சண்டை ஓயாம போயிட்டு இருக்கு. அதான் அஜித் ரசிகர் ஃபுல்லா ரெக்கர்டு பாய்ஸா இருக்காங்களா, விஜய் ரசிகர்கள் ஃபுல்லா சாக்லேட் பாய்ஸா இருக்காங்களா? அப்படியா? அப்ப நீங்க ரெக்கர்ட் பாயா? நீங்க அஜித் தானா? யாருடைய ஃபேனும் கிடையாது, நடந்துச்சுன்னா போய் பார்ப்பேன் அவ்வளோதான். பட் நான் வந்து துணிவு பார்த்துட்டேன், வருண் வந்து வாரிசு வந்து பார்த்துருக்காரு. அதனால நாங்கள் வந்து அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் நீங்கள் முத்திர குத்திர வேணாம், அதான் டிக்கெட் இருந்தது, கிடைச்சது போய் பார்த்தோம். ஆமாம், பார்த்தோம். நீங்களும் வந்து பாருங்க, பொங்கலை வந்து ஜாலியாக கொண்டாடுங்க. பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா பண்டிகைனாலே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படங்கள் தானே ரிலீஸ் ஆச்சுனாலே பண்டிகை மூடு வந்துருமா இல்லையா? ஆமா ஆமா, காலங்காலமா தீபாவளி பொங்கலுக்கு படம் பாக்குறதும் நம்ம இதோட அப்படியே சேர்ந்துருச்சு இல்ல? ஆமா. இன்னொன்று என்னன்னா, நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட். ஆமாம், இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து அந்த 25% தள்ளுபடியோட வந்து நூற்றுக்கணக்கான நேயர்கள் வந்து போய் வாங்கியிருந்தாங்க புக் ஃபேரில். அது கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கிட்டு வந்து நம்ம கைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து ரிசீவ் ஆகுது. அது ரிசீவ் ஆன ஆரம்பித்தோன்னா பொங்கலை ஒட்டி நாங்கள் எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், தாமதத்துக்கு வருந்துகிறோம், மன்னிக்கவும். ஷோக்கில் போயிடலாம். ஓகே, ஷோக்கில் போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் அவருக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? அவருக்கு பிடிச்ச கலர் என்ன தெரியுமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஆமா, இன்னைக்கு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே கருப்பு சட்டையை போட்டு. சட்டமன்றம் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 13ஆம் தேதி வரைக்கும் கருப்பு சட்டை அணிஞ்சுதான் வரப்போறோங்கிற மாதிரி ஏடிஎம்கே தரப்புல இருந்து சொல்றாங்க. ஐ மீன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா ஓபிஎஸ் தரப்புலதான் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமாவே வந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா உட்காந்துருந்தாங்க. விக்ரம் வேதா மாதிரி ரெண்டு பேரும் வந்து பக்கத்துல கருப்பும் வெள்ளையுமா உட்காந்துருந்தாங்க. சிறியும் இல்ல தவறும் இல்ல போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரெண்டு பேரும் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஆனா திசை மட்டும் வேற, ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி உட்காந்துருந்தாங்க, லைட்டா திரும்பி உட்காந்துருந்தாங்க. ஏன் கருப்பு சட்டி அணிஞ்சு வந்தாங்கன்னா, சபாநாயகர் அப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் கருப்பு சட்டி அணிஞ்சு வந்தாங்க. கடந்த முறை சட்டமன்றம் நடக்கிறப்பவே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஆர்வி உதயகுமார் தான் நாங்க எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிச்சிருக்கோம், அதனால ஏன் பக்கத்துல அவர் தான் உட்காரணுங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க. கடிதம் எல்லாம் வந்து கொடுத்தாங்க சபாநாயகருக்கு, நேர்லையும் போய் வலியுறுத்துனாங்க. ஆனா சபாநாயகர் வந்து இதெல்லாம் நான் அசர மாட்டேங்கிற மாதிரி இருக்காருல்ல, போன முறையும் அப்படிதான் இருந்தாங்க, தர்ணா போனாங்க அப்பயும் கேட்கவே இல்லை, இந்த முறையும் வந்து அப்படிதான் இருக்காரு, அதனால எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படி வந்து பண்ணியிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆளுநர் விவகாரம் வந்து இன்னுமே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு தான் இருக்கு. அப்பாவு சபாநாயகர் வந்து ஆளுநர் உரையை குறித்து வந்து பேசினாரு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசுறப்ப அசாதாரண சூழல் ஏற்பட்டது, ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மதிநுட்பத்தால் அவர் மாற்றி படைச்ச அந்த இதெல்லாமே அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தார், இதனால தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டுமல்ல இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களுடைய சட்டமன்றமும் காக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறார்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டு மலை அப்பா வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு. ஆமா, துணிவுடன் செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ட்ரெண்ட்ல இருக்காராம் அப்பாவு, ட்ரெண்ட்ல இருக்கோன்னு காட்டிக்கிறா. முதலமைச்சர் வந்து துணிவுடன் செயல்பட்டு இருக்கிறார், இந்தியாவில உள்ள எல்லா சட்டமன்றங்களுமே ஒரு முன்னுதாரணமா வந்து நம்ம இருந்திருக்கிறோங்க மாதிரி பேசியிருக்காரு. ஆளுநர் உரை இருக்குல்ல, அதை நாங்க திருத்தங்கள்லாம் கொடுத்தோம், ஆனா இவங்க வந்து பிரிண்ட்டுக்கு போயிட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எல்லாம் உள்ளாவது இல்ல. ஆமா, ஆளுநர் தரப்புலன்னு சொல்றதா சொல்றாங்க. அது வந்து வதந்தின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6ஆம் தேதி காலையில 11:30 ஆளுநர் என்ன பேசணுங்கிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல எழுத்து பிள்ளைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல சில திருத்தங்கள்லாம் கொடுத்து அன்னைக்கு 4:30 திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். அடுத்த நாள் காலையில 7ஆம் தேதி காலையில 8:00 திரும்பவும் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வந்து ஆளுநர் 11:30 ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்களாம். எப்பயுமே ஆளுநர் அந்த படிக்க போற உரை வந்து எப்போ வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பாங்கன்னா, அச்சுக்கு வந்து போகும்னா என்னைக்கு பேசுறோம், அன்னைக்கு காலையில 12:30 தான், அதிகாலை 12:30 தான் பிரிண்ட்டுக்கே வந்து போகுமா, அதனால முன்கூடியெல்லாம் நாங்கள் வந்து அச்சடிச்சு வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ஆனால் தங்கம் தன்னர் சொல்லும்போது 7ஆம் தேதியே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒப்புதல் கொடுத்துருக்காரு அவர், ஒப்புதல் கொடுத்துருன்னா கையப்பம் இருக்கா இல்லையா, அதில் ஒப்புதல் கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. ஆனா சில அதை சேர்த்தும் நிற்கணும் தான் வந்து பெரிய பிரச்சனை. இப்ப கேபி முனுசாமி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, ஆளுநர் பேசி முடிச்சதுக்கு பிறகு யாரையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவை என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல
முதல்வர் மு க ஸ்டாலின் அனுமதி பெற்று தான் அதை வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு காரசாரமான விவாதங்கள் வந்து போயிருக்கு ரெண்டு தரப்புல இருந்தும். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து திமுக எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் வந்து இந்த ஆளுநர் உரை மீதான நன்றி தீர்மானத்தை வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து வருத்தமும் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா பேரவையில் வந்து அவர் சில விஷயங்களை நீக்கியும் சில விஷயங்களையும் சேர்த்து பேசியிருந்தார் ஆளுநர். அதுக்கு வந்து ஒரு வருத்தமும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த நன்றி தீர்மானத்திலே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டி பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினாரு. ஏன்னா இங்கே வந்து தொடர்ந்து கொள்ளை வந்து நடந்துகிட்டே இருக்கு, போதைப் பொருட்கள் அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க, பெண் காவலர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. உடனே முதல்வர் மு க ஸ்டாலின் எந்திரிச்சிட்டாரு, நீங்க பொதுவா எதுவுமே நீங்க வந்து பேசக்கூடாது, ஆதாரத்தோடு நீங்க சொல்லணும்னே இங்க வந்து செய்தித்தாள்கள் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இது பண்ண உடனே இல்ல இல்ல அது வந்து மரபே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அப்பாவு கிட்ட உங்களுக்கே என்னங்கிறது தெரியும், உங்களுக்கு எல்லாமே புரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அப்பா வந்து ஏதோ பெரிய பதவிக்கு சபாநாயகரோட பெரிய பதவிக்கு வந்து ஆசைப்பட்டு எங்களை பேச விடாம தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வெளியே கிளம்பிட்டாங்க. ஆமா, வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அப்பாவும் பெரிய பதவிக்கு ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்ட்டு. முதல்வர் மு க ஸ்டாலின் அப்பவே எழுந்திரிச்சு பேசினாரு, நீங்க வந்து பேசலாம், நீங்க தாராளமா எதிர்கட்சி தலைவர் நீங்க பேச விடுங்கன்ட்டு அப்பாவிட்டலாம் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, ஆதாரத்தோட பேசணும், செய்தித்தாள்கள் வந்ததெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சட்ட ஒழுங்கு உங்க நீங்க ஆட்சியில் இருந்தப்பதான் எவ்வளவு சீர்கட்டு இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த ஆதாரம் என் கையிலயும் தான் இருக்குங்கிற மாதிரி முதல்வர் வந்து நானும் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அதே மாதிரி வந்து இன்னைக்கு அதிமுக சேர்ந்த சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் பி உதயகுமார் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு, அம்மா புகழ் ஆரம்பிச்சு எடப்பாடி வரையும் புகழ் பாடிட்டு இருந்தாரு. நிறுத்துங்களா, எம்ஜிஆர் தான் வைப்பாங்க, இல்ல எம்ஜிஆர்லயும் ஆரம்பிச்சாரு, அம்மா அதை நிறைய இருந்துச்சு, எடப்பாடியும் அதுல நிறைய இருந்துச்சு, எம்ஜிஆர் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வர்றாரு போல. அப்புறம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நீங்க புகழ் பாடுறதை நிறுத்திட்டு கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு அடுத்து பேசினாரு இசக்கி சுப்பையா, அவரும் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதா லென்த்தான ஒரு என்னப்பா கேள்வியோ அதுல 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நமக்கே சோதனையா இருக்கு. அந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்களுக்குலாம் கூடுறதே 4 நாள் 5 நாள் அதே 3 நாள் ஒத்தி வச்சிடுறாங்க. ஆமா ஒத்தி வச்சிருவாங்க. ஆனா அப்பாவும் வந்து என்ன பண்ணாரு, பாராட்டினாரு முதல்வரை. ஆனா நீங்க யாரையும் பாராட்டாம பேசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பேசாம கேள்விக்கு வாங்கன்னு சொன்னோன்னா இசக்கி சுப்பையா வந்து அந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வர கலைஞர் அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரு அப்பாவும் அவர் நம்ம ஊருக்காரர் தான், அதை கேளுங்க முதல்ல, எதுக்கு புகழ் பாடிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதை தாண்டி வந்து தங்கம் தென்னரசு வந்து ஒரு பதில் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏ உதயசூரியன், திமுக எம்எல்ஏ உதயசூரியன் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா, எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து இந்த கடுக்காய் வந்து நிறைய இருக்கு, கடுக்காய் தொழிற்சாலை வந்து நீங்க அமைக்கணுங்கிற மாதிரி கேட்டோன்னா அரசு வந்து உறுப்பினரோட இதுக்கு வந்து கடுக்காய் கொடுக்காது, அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு எல்லாரும் அப்படியே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. சிறு பலைகள் வந்து எழுந்தது. ஆனா என்ன, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்களை எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாலே எடப்பாடி புகழ 2 லைனாவது வாசிக்காம கேள்விக்குள்ள வரதே கிடையாது. ஆமா, கழக பொதுச் செயலாளர் சொல்றாங்க எல்லாரும், இவர் வேற அங்க ஓபிஎஸ் வேற உட்கார்ந்திருக்காரு. இன்னொன்று என்னன்னா, இன்னும் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நீதிமன்றம் வந்து முடிவு ஒண்ணு சொல்லவே இல்லை, இறுதி விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இடைக்கால பொதுச் செயலாளர் தானே இது, அது கூட சொல்றது இல்ல, கழக பொதுச் செயலாளர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சட்டமன்றத்திலேயே வந்து எடிபி உறுப்பினர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு டிஆர்பி ராஜா பாத்தீங்களா, ஆளுநர் கூட ஒரு நபர் வந்திருக்காரு, அவர் வந்து அந்த அன்றைய தினத்துல இங்க இருக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே செல்போன்ல படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இது வந்து மரபுக்கு எதிரானதுன்னு சொன்னாலும் அதையும் விசாரிக்கப்படும்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, நான் அப்பவே வந்து காவலர்கள்ட்ட சொன்னேன் இதை பத்தி, அவை காவலர்கள்ட்டன்னு சொன்னாரு. இப்ப அப்பாவும் வந்து அதுல விசாரணை நடக்கணும், விதிமீறல் இருக்க மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அதிமுக நிர்வாகி மார்க்கண்டையன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ, இவர் சர்ச்சையான சில விஷயம் வந்து பேசியிருக்காரு சமீபத்துல. ஜெயலலிதாவை கொன்னது மோடி தான் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. ஏன்னா ஜெயலலிதாவுமே பிஎம் கேண்டிடேட்டா ஆகக்கூடிய சூழலா இருந்துச்சு, ஆனா இப்ப மோடிக்கு பிடிக்காம மோடி தான் ஜெயலலிதாவை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இப்ப சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, இந்த வீடியோ வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு, அந்த வீடியோ நீங்களும் பாத்திருப்பீங்க. ஆனா அது எங்க பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்களா, விளாத்திக்குளம் அங்கதான், அங்கதான் தொகுதியில பேசியிருக்காரு. பேசியிருக்காங்க என்ன விழானா,
அன்பழகன் நூற்றாண்டு விழால பேசியிருக்காரு. அன்பழகன் நூற்றாண்டு விழால அவரை தவிர எல்லாத்தையும் பேசுறாங்க எல்லா பக்கமும். அன்பழகனை பேசுறது கிடையாது, இவங்களாத பரவாயில்லப்பா ஜெயலலிதா வந்துருக்காருப்பா. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உதயநிதி ஸ்டாலின்லயே நிப்பாங்க, இன்பநிதி வரையும் போனாரு ஒருத்தர். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு, அப்ப நான் அதிமுகல தான் இருந்தேங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காரு. இது என்ன எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பாக்கணும். இது என்னன்னா அந்த வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. முக்கியமா ஏடிஎம்கே பிஜேபி அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் சொல்றது மிகப்பெரிய ஒரு கருத்தை தானே பார்க்கப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீ ரகுநாதபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து 34 வயது இளைஞரான சிவன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து ரம்மி விளாண்டுட்டு இருந்திருக்காரு ஆன்லைனில். அதில் வந்து பெரும் தொகையை வந்து முதல்ல இழந்திருக்காரு, அதுக்கப்புறம் கடன் வாங்கி அதை மீட்டரலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி விளாண்டப்போ அதுவும் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து இழந்திருக்காரு. அவர் என்ன நேற்று வந்து சூசைட் பண்ணிட்டுருக்காரு, பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து. ஆன்லைன் ரம்மி தொடர்பான மரணத்தில் இதுவும் ஒன்று, இன்னொரு மேலும் ஒரு மரணம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றி ஆன்லைன் அந்த ரம்மியே எங்களுக்கு வேணாம், தடை விதிச்சிருங்க, இதனால் உயிரிழப்பு தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் வச்சும் ஆராய்ஞ்சிட்டாங்க, மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டுட்டாங்க, சட்டமன்றத்தையும் சட்டம் இயற்றிட்டாங்க. அதை ஆளுநர் அனுப்பி வச்சா அவர் பாட்டுக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. ஜனாதிபதிக்காவது அனுப்பிடலாம், எதுவுமே இல்லாமல் அமைதி காக்குறது என்ன. அதனால தான் நிறைய திமுக கூட்டணி எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு முன்னாடி பின்னா கோஷம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து அனுப்புறது அப்படின்னு இல்லாமல் விளக்கம் கேட்டிருந்தாரு, எப்பவும் திருப்பி அனுப்புவார்ல, அனுப்பாமல் வந்து விளக்கம் கேட்டிருந்தாரு. அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் போய் விளக்கமும் கொடுத்தாரு. விளக்கமும் ஒன்று கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கப்புறம் அந்த விளக்கம் ஏற்றுக்கலன்னா ஏற்றுக்கலன்னு நீங்கள் சொல்லுங்க, எப்படியா சொல்லுங்கள். எவ்வளோ மரணங்கள் தான் இன்னும் வந்து நிலவனம் எதிர்பார்த்துட்டு இருக்கார் ஆளுநர் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதில் 80 ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து பேசியிருக்காரு. நீங்கள் மத்திய அரசு சொல்கிறதா, இப்போ மாநில அரசா மத்திய அரசா நீங்கள் வருதுன்னு வச்சோங்களேன், நீங்கள் மத்திய அரசு சொல்கிறதா கேட்கணும்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம், ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாரு. ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கவங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிணக்கு இருந்ததுன்னா மத்திய அரசு சொல்கிறதா கேட்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு லாஜிக்கல் கேள்வி இருக்கா இல்லையா, இப்போ பிஜேபி இருக்கு இப்படி சொல்கிறாரு, இப்ப ஆட்சி மாறிடுச்சு 2024 அப்ப மத்தியில யார் இருப்பா, காங்கிரஸ் இருப்பாங்க, அவங்க சொல்ற கேளுங்கன்னா அவர் கேட்பாரு. அப்ப இவர் ஆளுநராகவும் இருக்க மாட்டாரு, அவர் அப்ப ஒத்துக்கவும் மாட்டாங்க பிஜேபியில இருக்கவங்க இதை யாருமே, இவருமே ஒத்துக்க மாட்டாரு. இன்னொன்னு இங்கே ஒரு புதுக்கோட்டையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அவங்க தமிழ்நாடு அரசோட அந்த இவங்க கனெக்ட் பண்ணுவாங்களா ஐஏஎஸ் அதிகாரிகள், அங்க இருக்க மத்திய அரசோட கனெக்ட் பண்ணுவாங்களா, லாஜிக்கே இல்லாம வந்து சொல்லியிருக்காரு. லாஜிக்கே இல்லாம தானே பேசுறாரு, முன்னுக்கு பின் முரணா இருக்கல, லாஜிக்கே இல்ல, பெரிய பெரிய ஓட்டலாக இருக்கவருடைய ஸ்பீச்சில். ஆமாம், உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் முறையிட்டு இருந்தார், உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு நீ அறிவிக்கணும், அதிமுக என் கண்ட்ரோலில் தான் வரணும், இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த பதவியும் செல்லாதுன்னு நீ அறிவிக்கணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி தான் செல்லுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் தொடுத்துருந்தாங்க, விசாரிச்சுட்டே இருந்தாங்க. நேற்று 4வது நாள் விசாரணை, இன்றைக்கி வந்து இறுதி விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, 1971 2017 வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச்செயலாளர் பதவி வந்து தேர்ந்தெடுக்கப்படும், அப்படிதான் எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மாவும் அதுக்கு பிறகு வந்தாங்க. 2017 பிறகு கட்சி விதிகளில் சில மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து உண்டாக்கணும், அதை யார் தேர்ந்தெடுக்கணும்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற விதியை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம், அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். 2021 டிசம்பர் மாதம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம எம்ஜிஆர் உருவாக்குன விதியை நம்ம மாத்திட்டோம், அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது சரியில்லாத அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிற இது வந்து கொண்டு வந்தோம் நாங்கள் திரும்பவும். 4 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதா, ஞானோதயம் வந்திருக்கு, ஆட்சி பறி போனதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. அதெல்லாம் யார் சொல்லியிருக்கா, எடப்பாடி தரப்பு வச்சது வாதம். ஓ, எடப்பாடி தரப்பு. என்னன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் தரப்புடைய வாதங்கள் எல்லாமே 3 நாட்கள் நிறைவடைஞ்சிருச்சு. ஆமா, இது ஃபுல்லா நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய வாதங்கள் தான் நான் வந்து சொல்றேன். ஓபிஎஸ் வழக்கறிஞர் வந்து அப்பப்போ 2-3 பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா நேத்து 1 மணி நேரம் இன்னைக்கு வந்து மார்னிங்ல அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடப்பாடி தரப்பு வாதங்கள் மட்டும் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஓட்ல 2 போஸ்டிங் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர், அந்த ஒரு ஓட்ல இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அப்படியே ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓபிஎஸ். ஓ, எடப்பாடியை தேர்வு பண்ணா அவர் ஒருங்கிணைப்பாளரா, அதே நீதிபதி கேட்டு குழம்பிட்டு திருப்பி செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்லாம் சொல்லியிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நகைச்சுவே கேள்வி வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவங்க என்ன கட்சி நடத்துறாங்களா இல்ல எதுவும் காமெடி சேனல் நடத்துறாங்களான்னு பாத்துருப்பாரு. அதனால 23 ஜூன்
23ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவுல இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தேர்வு செய்யப்படாததுனால அந்த பதவியே காலாவதி ஆயிடுச்சு. அதனால அந்த போஸ்டிங்கே செல்ல அதிமுக செல்லவே செல்லாது. இப்போ இடைக்கால பொதுச் செயலாளராக எங்கள் நபர் தான் இருக்காரு. அதேமாதிரி பொதுக்குழு கூட்டணும்னா 20% மெம்பர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாலே போதும். எங்களுக்கு 83%+ பொதுக்குழு மெம்பர்ஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி தரப்புக்கு, ஐ மீன். அதனால எங்களுக்கு தான் கட்சி எல்லாமே இருக்கு. அவங்க வந்து 4 பேர் வச்சு பூங்காட்டம் ஆடுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் தீர்ப்பை கொடுத்து முடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து நிறைய மேற்கொண்டு பல தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அவர் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையம் எல்லாத்துலயும் சொல்றதும் பொய் தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்குல்ல, பொதுக்குழு நிகழ்ச்சி நிரல், அதுல வந்து ஓபிஎஸ் வந்து நீக்க போறோம் அப்படிங்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி நிகழ்ச்சி நிரல்ல இல்லாத ஒரு விஷயத்த எப்படி செஞ்சீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நாங்கள் வந்து ஜூலை மாதம் பொதுக்குழு நாங்கள் கூட்டினோம், அப்போ வந்து இவர் நிர்வகிச்சிருக்கலாம், இவர் நிர்வகிக்காமல் கட்சி அலுவலகத்துக்குள்ளே போய் சூறையாடி இருக்காரு, அதெல்லாம் வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. அதனால வந்து கட்சிக்கு எதிராக செயல்படான்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் உடனே தீர்மானம் வந்திருந்தோம்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நிரல்ல இல்லாமல் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க, நீங்கள் அது மட்டுமா இல்லை, ஓபிஎஸ் மேலே பாட்டில் விட்டு வீசினாங்க அது கூட தான் ஐயா இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆமாம், மொத்தத்தில் என்னன்னா இப்போ இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்படலை, தேதி குறிப்பிடாமல் நீதிபதி வந்து ஒத்தி வச்சிருக்காரு. ஆனால் 16ஆம் தேதிக்குள்ளார எழுத்துப்பூர்வமாக இரு தரப்புள்ளிட்டு இருந்து எழுத்துப்பூர்வமாக அவங்களோட இதை வாதம்லாம் சமர்ப்பிங்கன்னு வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காரு. ஆனால் அவர் நடக்கிறத பார்த்தா ரெண்டு பக்கமுமே வந்து தீவிரமாக தான் விசாரிச்சிருக்காங்க, காது கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால யாருக்கு சாதம் மாற போகுதுங்கிறது அவங்களுக்கே சற்று குழப்பமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், யாருக்குன்னே கெஸ் பண்ண முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் இந்த சைடும் ஒரு பயங்கரமான வாதங்களை வச்சிருக்காங்க, இந்த சைடும் வச்சிருக்காங்க. நீதிபதியுமே ரெண்டு தரப்புக்குமே பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. ஆமாம், பார்ப்போம் என்னைக்கு வழக்கு இறுதி தீர்ப்பு வருதுன்ட்டு. ஆமாம், வாரிசா துணியமான அங்கே உச்சநீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், நிகழ்ச்சி தொடக்கத்தில் பேசியிருந்தோம் வாரிசா துணியோன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரிய வாரையை போய்கிட்டு இருக்குன்ட்டு. என்னன்னா இன்னைக்கு காலையில 1 மணிக்கு எஃப்டிஎஃப்எஸ் துணி வந்து வெளியிட்டாங்க, அதே மாதிரி 4 மணிக்கு வாரிசு வந்து ரிலீஸ் ஆச்சு. அடுத்தடுத்த காட்சிகள்னால அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்கள் சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா திரையரங்கம் முன்னாடியும் காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தாங்க. திரையரங்குகளுமே பவுன்சர்லாம் அங்கே வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி ரோகிணி தேட்டரில் தள்ளுமூழி ஏற்பட்டாங்கிறது, கண்ணாடிகள்லாம் சிதறி வந்து உடஞ்சிருக்கு. அதை தாண்டி ரோகிணி தேட்டரு முன்னாடி கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும்ல, அப்போ பரத் அப்படிங்கிற 19 வயது இளைஞர், சிந்தாரிப்பட்டை சேர்ந்த இளைஞர் வந்து லாரி மேலே நின்று டான்ஸ் ஆடி மேலே இருந்து தவறுதலாக கீழே வந்து குதிச்சு முதுகு தண்டில் வந்து அடிபட்டு இப்போ வந்து இறந்து வந்து போயிருக்காரு. ஒரு பெரிய இழப்புலாம் குடும்பத்துக்கு. ஆமா, இது வந்து படம்ங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு எல்லை வரையும் நம்ம கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து கொண்டாடுறதுலாம் வந்து நமக்கு தான் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி பல திரையரங்குகள்லையும் பல்வேறு விதமான சமூகம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க. அந்த பெரிய நடிகர்கள் ரெண்டு பேரும் அந்த ரசிகர்கிட்ட வந்து சொல்லலாம் கொஞ்சம் அமைதியாவது கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க யாருமே சொல்றது கிடையாது. டிக்கெட் எல்லாமே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், தாறுமாறாக வித்துக்கிட்டு இருந்தாங்க. 2000, 3000, 4000 நானும் வரணுமே எந்த என்ன காசு அதை மட்டும் தான் கொடுத்துட்டு போனேன், எக்ஸ்ட்ரா 1 பைசா நாங்கள் கொடுக்க கிடையாது. ஆனால் ரசிகர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறாங்க தொடர்ந்து. இது வந்து அரசாங்கம் கவனிக்கணும், கவனிச்சுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா, டிஸ்ட்ரிபியூஷனே யார் பண்றாங்கிறது தெரியும். இது வந்து கொஞ்சம் கவனிச்சு எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வந்தா வந்து ரொம்ப நல்லது. பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வாங்க ரேஷன் கடைக்கு செல்லும் பொழுது அப்படி கிப்டாவா போறாங்களாம், வாங்கிட்டு வரும்போது அப்படியே சட்டை கிழிஞ்சு வராங்களாம். ஏன்னா பல்வேறு இடங்கள்லயும் கூட்டம் குழுமி நிக்கிறாங்க, கரும்பு கொடுக்குறாங்க. ஒருத்த இந்தாடா பொங்கல் சாப்பிடுன்னு ஒரு டப்பாவை கொடுத்தான், திறந்து பார்த்தா டப்பா காலியா இருக்கு, என்னடா பொங்கலே காணோம்னு கேட்டேன். அதுக்கு அவன் இதான்டா காணும் பொங்கல்னு சொல்லிட்டு போறான். ஆஹா, ஐயோயோ. ஊரே துணிவு வாரிசுன்னு படத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண் கிழங்கி நிக்கிறாங்க பல பேர். ஆர்என் ரவி பயோபிக் எடுத்தால் அவர் வேடத்தில் நிழல்கள் ரவியே நடிக்கலாம். நல்ல சாய்ஸ். இதோ வந்துட்டேன். வரும் பொங்கல் என்ன ஞாபகம் வருது? பொங்கல்னா பானை கரும்பு அதெல்லாம் ஞாபகம் வரும். விளையாட்டு போட்டிலாம் நடக்கும்ல? ஆமா, ஊர்ல எல்லாம் நடக்கும். மியூசிக்கல் சேர் வைப்பாங்க, ஒரியடி
பாட்டு போட்டி வைப்பாங்க, உரிடி வைப்பாங்க, அதுல வந்து கயிறுக்கும் போட்டிலாம் நடத்துவாங்களே. ஆமா, டக் ஆஃப் வார். அதனால உச்ச நீதிமன்றத்துல நாங்க தான் வீட்டுன்னு சொல்லிட்டு எடப்பாடிகளுக்கு அந்த சைடு ஓபிஎஸ் தான் இவளுக்குன்னு அவரு இழுக்கேன் இருக்காங்களே. ஆமா, எந்த சைடு உள்ளவங்க ஒழுக போறாங்கன்னு தெரியல. அப்ப யாரோ ஒருத்தர் ஒழுக போறாங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க, சஸ்பென்ஸா இருக்குல்ல. அதனால டக் ஆஃப் வார் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துடலாம். ஓ, டக் ஆஃப் வார கொடுத்துடலாம். ஓபிஎஸ் அண்டு இபிஎஸ் சிறப்பு, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ரெட் செயின் மூவிஸ் வழங்கும் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் குமாரின் மிரட்டலான நடிப்பில் துணிவு ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் அசத்தல் வெற்றி.